வெள்ளை மாளிகையில் நடக்கப் போகும் மாற்றம் மற்றும் முதல் நூறு நாட்களுக்கான எமது கொள்கை திட்டங்கள் குறித்து அமெரிக்க மக்களுக்கு நான் சில புதிய தகவல்களை கூறப்போகின்றேன் தொழில்களை உருவாக்குவதும் அமெரிக்காவை முன்னிலைப்படுத்துவதுமே தமது முதல் நோக்கம் என்று ட்ரம்ப் வலியுறுத்துகின்றார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் உரிமை ஆகியவற்றை உள்ளடக்கிய பசிபிக் விளிம்பு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என்னும் பன்னிரண்டு நாடுகளுக்கிடையிலான இறக்குமதி தீர்வை வெட்டு ஒப்பந்தத்தில் அமெரிக்கா வெளியேறுவதும் அதில் அடக்கம் அதற்கு பதிலாக அமெரிக்காவுக்கு தொழில் வளத்தையும் வேலை வாய்ப்பையும் பெற்று தரும் இருதரப்பு ஒப்பந்தங்களை நாங்கள் செய்வோம் இது இந்த நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை முற்றாக அளித்துவிடும் என்கின்றார் ஜப்பானிய பிரதமர் ஆபே அமெரிக்கா இல்லாமல் இந்த ஒப்பந்தம் அர்த்தமற்றது உள்ளூரில் பெற வேண்டிய அங்கீகாரத்தை பெறுவதற்கு உடனடியாக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு ஏனைய நாடுகளை நான் கேட்பேன் நிலக்கரியை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளையும் தான் நீக்குவேன் என்கின்றார் ட்ரம்ப் படிமை எரிபொருட்களை தடுத்ததால் இழக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான வேலைகளை மீண்டும் ஏற்படுத்த முடியும் என்பது அவரது கருத்து அதிபர் பதவிக்கான தனது பிரச்சார மேடைகளில் குடியேற்ற விவகாரங்களை பொறுத்தவரை நாட்டின் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் ஆட்களை பிடிக்குமாறு தொழில்துறைக்கு உத்தரவிடுவேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆவணம் இல்லாத பல லட்சக்கணக்கான ஆட்களை நாடு கடத்துவேன் என்று அவர் முன்னதாக கூறியிருந்தார் அமெரிக்க உட்கட்டமைப்புகள் சைபர் தாக்குதல் முதல் பல வகையான தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வேன் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் காங்கிரஸின் அங்கீகாரம் இல்லாமலே தனது நிறைவேற்ற அதிகார உத்தரவுகளின் மூலம் இதனை அவர் செய்ய முடியும் ஒரு வீடியோவை வெளியிட்டதன் மூலம் அல்லது செய்தியாளர்களை நேரடியாக சந்தித்து அவர்களது கேள்விக்கு பதில் அளிக்காததன் மூலம் இதுவரைகால நடைமுறை ஒன்றையும் ட்ரம்ப் உடைத்திருக்கின்றார் உண்மையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் சில நாட்களுக்குள்ளாகவே செய்தியாளர்களை சந்திப்பது இதுவரைகால வழக்கம் இது தமது ஆட்சி திட்டங்களின் ஆரம்பம் என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அவர் வார்த்தைகளை சொல்வதானால் இன்னும் பல நல்ல விஷயங்கள் வர காத்திருக்கின்றன